ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்குவோம். அது நல்லா வந்து எண்ணெய் சட்டி காஞ்ச பிறகு அந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வந்து பொரியட்டும். அடுத்து வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், இந்த அளவுக்குள்ள வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாற அளவுக்கு வந்து வதங்கட்டும். அடுத்தது வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுக்கோங்க. இதையும் அதில் போட்டுங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு நாலு தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. இதை ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அப்போ தான் தக்காளி வந்து நல்லா உடஞ்சாப்பில் வேகும். தட்டு போட்டு மூடியிருக்கோம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லேயே நல்லா தக்காளி உடையிற அளவுக்கு வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து இதுக்கு மசாலாத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் தக்காளி தொக்கு. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு தூள் போட்டோம்னா போதும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் வந்து நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றுவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றினாதான் ஒன்று கொட்டி நல்லா வெந்து வரும். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம மூடி போட்டு வச்சுருப்போம். இது மூடி போட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அப்போ வந்து நல்லா எண்ணெயும் அதுவுமாக பிரிஞ்சு வரும். அப்போ தான் தக்காளி தொக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும். ஆன பிறகு வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ தக்காளி தொக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளி ஃபுல்லாக உடஞ்சி வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் தக்காளி தொக்கு. எண்ணெய் கக்கி வந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தழை வைக்கலாம். ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.
தக்காளி தொக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சாச்சு. இந்த தக்காளி தொக்கு வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம், தக்காளி சாதம் மாதிரி கிளறி சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.